மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் வாழ நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பகுதியில் நம்ம பண்ண போகிற ஆசனோட பெயர் புஜங்காசனம். இங்கிலீஷில் வந்து கோப்ரா போஸ்ன்னு சொல்லலாம், ஸ்னேக் போஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்னேக் மாதிரி இப்படி வளைஞ்சி வர்றதுனால நம்ம அந்த மாதிரி பேரை நம்ம சொல்கிறோம். எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி வஜ்ராசனில் உட்காந்துக்கோங்க, காலை மடக்கி கையை நல்லா இப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே எழுந்து கவிழ்ந்து படுத்துக்கோங்க. படுத்துட்டு ரெண்டு காலும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு ரெண்டு கையும் மார்பு பக்கத்தில் வைக்கணும். வச்சுட்டு இன்னைல் பண்ணிக்கிட்டே நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணிவிடுங்க. பண்ணும் போது என்ன பண்ணணும்னா, அந்த தோல் பட்டு இப்படி சுருங்கக்கூடாது, இப்படி நல்லா இப்படி விரிக்கணும். விரிச்சுட்டு அதுக்கப்புறையே வந்து ஹெட்டை வந்து பின்னாடி இப்படி தொங்க விட போகிறோம். இதுலேயே ஸ்டே பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக அந்த எல்போவை மடக்கிட்டு அப்படியே கீழே வாங்க. கை எடுத்துருங்க. தலையை சைடாக வச்சுட்டு கையை ரெண்டும் பக்கவாட்டில் வச்சுட்டு ஒரு இன்னல் எக்ஸல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வராதவங்களுக்காக ஒன்று சொல்லுறேன், அதே மாதிரி தான் இந்த ஃபுல்லாக கை இந்த எல்போவை ஸ்ட்ரெச் பண்ணாமல் இது மாதிரி வரைக்கும் பாதி வரைக்கும் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து இப்படி பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே இந்த ஷோல்டர் நல்லா இப்படி விரித்தா மட்டுமே உங்கள் தலை வந்து இப்படி பின்னாடி போகும். இப்படி சுருக்கி வச்சுருந்தீங்கன்னா தலை வந்து பின்னாடி போகாது. அதனால நல்லா இப்படி விரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாதி இதிலே இப்படி வச்சுக்கோங்க. இப்படி தான் வருதுன்னா ஃபஸ்ட்டு இப்படியே வச்சு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிமிந்துக்கலாம். அதுக்கு அப்படியே வந்து பின்னாடி வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டே பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். முகத்தை வந்து சைடாக வச்சுட்டு கை ரெண்டும் தோல் பட்டியும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்காக தான் வந்து நம்ம கையை வந்து இப்படி வைக்கிறோம். இப்போ தோல் பட்டி தூக்கி வச்சுருந்தோம்ல, அதுக்காக ரிலாக்ஸ் பண்ணதுக்காக ரெண்டு தோல் பட்டியும் இப்படி கீழே வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே வந்து இன்னேல் எக்ஸேல், இன்னேல் எக்ஸேல். அந்த ரெண்டு இதுவும் செய்ய வரலன்னா இது பேபி கோப்ரான்னு சொல்லுவாங்க, சின்ன ஸ்னேக், சரிங்களா? ரெண்டு எல்போவும் வந்து இப்படி கீழே வச்சிடுவோம். கீழே வச்சுட்டு இப்படியே பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து இப்படி பேக் பெயின், நீங்கள் எல்போ கீழே வச்சிட்டிங்கன்னா பின்னாடி பேக் பெயின் பண்ண முடியாது. இப்படியே வச்சு நேராக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சது எப்படி ஆக்சுவல் போஸ்டர் எப்படி இருக்கணும்னு அப்படி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தது அப்படியே வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்டர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரெண்டு எல்போ கை கீழே வச்சுட்டு இப்படி நேராக பார்த்துக்கலாம். ஷோல்டர் நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. ஸ்டே இயர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அப்புறம் பொறுமையாக எழுந்து வந்து உட்காந்துருங்க. இது பண்ணுறதுக்கு இந்த பேபி கோப்ரான்னு சொன்னேன் இல்லையா, அது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா பழகிட்டு நீங்கள் அந்த இதுக்கு வந்துடலாம், சரியா? இந்த ஆசனாவோட பயன்களை வந்து பார்த்துடலாம். இப்படி நல்லா வந்து நம்ம வச்சுட்டு நம்ம மார்பு கூடு வந்து நல்லா இப்படி விரியும். நம்ம லங்ஸ் வந்து நல்லா இப்படி விரியும். விரிஞ்சு இப்படி இதாகும், ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, இப்படி விரிஞ்சு இப்படி கூடும். அது செஞ்சிங்கன்னா லங்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து இந்த ஆசனா பண்ணுறோம். இந்த ஆசனாவும் எல்லாருமே வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ண வருது, பேபி கோப்ரா தான் வருதுன்னா அதை பண்ணிவிடுங்க. அதில் பண்ணால் கூட உங்கள் மார்பு கூட விரியும், சரிங்களா? இதுதான் வந்து லங்ஸ் நல்லா வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஆசனா வந்து பண்ணுறோம். மீண்டும் அடுத்த ஆசனா வந்து அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.